வணக்கம், நான் சந்தன துரோணாச்சாரியார். இது உங்கள் நிகழ்ச்சி. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. இந்த வாரம் ஒரு அஞ்சு பழமொழியை பத்தி அறிஞ்சுக்குவோம். அதுல முதல் பழமொழி, வித்தார கள்ளி விறகுடைக்க போனானா கத்தார முள்ளு கொத்தோடு குத்திக்கிச்சான் அப்படின்னு. ஸோ இந்த வித்தார கள்ளினா என்ன அர்த்தம்னா, அவுட் ஆகிறேன், தட்டி விட்றவன், போட்டு விடுறது, வாயிலே வடை சுடுறது, இவங்களுக்கு பேர் தான் வந்து வித்தார கள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ விறகு உடைக்கிறதுனா விறகு உடைக்க போகிறேன், அதாவது இந்த அவுட் ஆகிறேன் விறகு உடைக்க போனாங்கன்னா, ஒரு 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 உருண்டையாக இருக்கிற முள் வந்து இந்த கத்தார முள் வந்து அப்படி குத்திக்கிச்சு அப்படி சொல்கிற மாதிரி தான். இந்த கத்தார முள் எப்படின்னா சப்பாத்தி கல் மாரி இருக்கும். இது வந்து காலில் வந்து கொத்தோடு வந்து கொத்தவே கொத்தாது. ஆனால் அவன் சொல்கிற அவுட்டாவில் பார்த்தா, ஓ நான் போனேன், அது இவ்வளோ பெரிய முள் காலில் குத்திக்கிச்சோ, அதனால் நான் விறகு உடைக்க போக முடியல, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாரி தான் அந்த கதை வந்துச்சு. ஸோ இந்தமாரி விஷயத்தை கேட்டுட்டு ஊர் மக்கள் என்ன சொன்னால், இவன் வந்து அள்ளி விட்டான், வாயிலே வடை சுடுறவன்னு சொல்லாமல் வித்தார கள்ளி விறகு உடைக்க போனான் கத்தார முள் கொத்தோடு குத்திக்கிச்சான் அப்படி சொல்கிற மாரி தான் இந்த வாக்கியம் வந்துச்சு. இது வந்து அந்த வித்தார கள்ளிக்கே தெரியாது, அந்த அவுட் ஆகுறவனுக்கு, இந்த வாயில் வடை சுடுறவனுக்கே தெரியாது. நம்மளை பற்றி தான் ஆள் சொல்லுது, நம்மளை பற்றி தான் ஆள் வந்து துப்புதுன்னு. ஸோ இதுக்கு தான் இந்த பேர் வந்துச்சு. ரெண்டாவது பழமொழி பார்த்தோன்னா, முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போவான். இது இந்த பழமொழியோட பொருள் என்னவாக இருந்துச்சுன்னா, முருங்கை மரம் நட்டவன் வந்து நசத்தில் போவான், அவன் குடும்பம் அழிஞ்சிரும், இதனால் அவனுக்கு வந்து ஒரு பயன் இல்லாமல் போயிடும், அதனால தான் முருங்கை மரம் நட வேணாம்னு இப்படி சொல்கிற மாரி தான் இந்த பழமொழி இருந்துச்சு. ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா, முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போனால், முருங்கை மரம் வந்து ஒரு தன்மையான மரம், எப்படி வந்து ஒரு வாழை மரம் வந்து அது வேரிலேருந்து அதோட பழம் வரைக்கும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கோ, எப்படி வந்து தென்னை மரம் வந்து அதோட கிளையிலேருந்து அதோட வேர் வரைக்கும் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கோ, இதேமாரி தான் இந்த முருங்கை மரமும், முருங்கை வேரும் சரி, முருங்கை காயும் சரி, முருங்கையோட பூவும் சரி, முருங்கை இலையும் சரி, நம்ம சாப்பாடு உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோமா ஒரு வேளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நோய் இல்லாமல் போயிடும், நம்ம வயசான காலத்தில் குச்சி ஊனிட்டு நடப்ப மாட்டோம் இப்படி சொல்கிற மாதிரி தான் இந்த பழமொழி இருந்துச்சு. இப்போ வயசான காலத்துலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கம்பு ஊனிட்டு போகிறாங்க, குச்சி ஊனிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முருங்கை நட்டு முருங்கை மரம் யார் வச்சுருக்காங்கோ அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற வேறு இலை இதெல்லாம் வந்து அவங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாங்களோ அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து குச்சி இல்லாமல் போவாங்க, வெறுங்கையோடு போவாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போவான் அப்படின்னு, அதாவது குச்சி ஊனிக்கிட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த பழமொழியும் இருந்துச்சு. ஸோ இது காலப்போக்கில் வந்து முருங்கை மரம் நட்டவன் வந்து கண்டிப்பாக வந்து நசத்தில் போவான் அப்படி சொல்கிற மாதிரி தான் வந்துருச்சு. இன்னொரு விஷயமும் இருக்குது, முருங்கை மரம் வந்து வீட்டு பக்கத்தில் நடக்கூடாது, அது உண்மை. ஏன்னா முருங்கை மரம் வந்து ரொம்ப எளிதான மரம், யார் ஏறினாலும் உடச்சிக்கும், அதை காத்தடிச்சா அந்த மரம் வந்து வீட்டு மேலே விழுந்துச்சா நம்மளுக்கு வந்து நஷ்டமாக ஆயிரும் அப்படி சொல்கிறது. ஸோ அது சமயத்தில் அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற பூச்சிலாம் வந்து வீட்டுக்குள்ளே பூந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் முருங்கை வந்து முருங்கை மரம் வீட்டு பக்கத்தில் நடுறது வந்து சரியில்லை அப்படின்னு. இப்போ என்ன கதைனா, ஏன் வீட்டு பக்கத்தில் நடுறீங்க, கொஞ்சம் தள்ளி நட்டால் அந்த முருங்கை மரம் வந்து உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும், ஊருக்கும் உபயோகமாக இருக்கும். ஸோ முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போகிற காரணம் என்னென்னா, நீங்கள் முருங்கை காய் முருங்கை இலை இதெல்லாம் வந்து சாப்பாடில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வயசாகும் போது உங்களுக்கு வந்து ஒரு குச்சி தேவையில்ல, நீங்கள் கை வீசிட்டு கூட நடக்கலாம் இப்படி சொல்கிறதான் முருங்கை நட்டவன் வெறுங்கையில் போவான்னு இருந்துச்சு. இது இரண்டாவது பழமொழி. மூன்றாவது பழமொழி, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரே ஊராக இருக்கிற மக்கள் வந்து ஒத்துமையாக இருக்கிறதுக்காக தான் இந்த பழமொழியை செய்யப்படுது. அதாவது வீட்டுக்குள்ளே வந்து தாய்க்கும் மகளுக்கும் வந்து எந்த வாக்குவாதமும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு பேசிக்குவாங்க, நாளைக்கு அடிச்சுக்கிட்டு நாளா நாளைக்கு கூட பேசிக்குவாங்க, அந்தமாரி ஒரு கருத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் இதுவே ஒரு ஊருக்காரங்களுக்குள்ளே வந்து ரெண்டு பிரிவாக வந்துருச்சுன்னா, வாயு தகராறுலையோ ஊர் பிரச்சனையோ ரெண்டு பிரிவாக வந்துச்சுன்னா, அந்த ஒரு ஊருக்காரன் வந்து சுயநலை இழந்து தண்ணிக்குள்ளே விஷத்தை கலந்துருவான், தண்ணிக்குள்ளே வந்து கள்ளிப்பாலை கலந்துருவான், இதனால் வந்து குடிக்கிற தண்ணி இல்லாமல் போயிடும், நம்மளுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். அதனால தான் வந்து தாயை கூட பகைச்சிக்கலாம், தாயை கூட சண்டை வச்சுக்கலாம், ஆனால் ஊருக்காரன் கூட சண்டை வைக்கக்கூடாது. ஏன்னா தண்ணியில் ஏதோ கலந்துருவாங்க, தண்ணியை பழிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்காது, குடிநீர், வெய்ய காலத்தில் இந்தமாரி ஒரு பிரச்சனை வந்துச்சுனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படி சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு பழமொழி வந்துச்சு. தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கக்கூடாது. நான்காவது பழமொழி பார்த்தீங்கன்னா, ஃபேமஸான பழமொழி, காடு வா வாங்குது வீடு போ போங்குது. இது வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் வந்து இது எப்படி வந்து கருத்தை எடுத்துக்கிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு வயசான கட்டை வீட்டில் இருக்கோம், செத்து தொலை மாட்டுது, உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு புலம்புற ஒரு கூட்டம், எப்பயாச்சும் போய் தொலை,
சுடுகாடு தான் உனக்கு வாவான்னு சொல்லுதுல, உனக்கு தான் வயசு ஆச்சுல செத்து தொலைங்க எப்படி சொல்கிற மாரி ஒரு நிலைமை. இந்த இதுதான் அதோட பழமொழியோட அர்த்தம் நினச்சிட்டு இருக்காங்க. இது தவறான கருத்து. சரியான பழமொழி எப்படின்னா, காடு வாவாங்குது வீடு போப்புங்குது. அதாவது ஏழப்பால மக்கள் விவசாயிகள் காட்டுக்குள்ளே தான் வந்து வேலை செய்வாங்க. அதாவது காடு விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, காட்டு பகுதியில் வேறு வெட்டுறதாக இருந்தாலும் சரி, மிருகத்தை வேட்டையாடுறவங்க சரி, அவங்க கஷ்ட காலத்துக்கு வந்து வேலை செஞ்சு தான் ஆகணும். அவங்களுக்கே உடம்பு முடியாக இருந்தாலும் கூட வேலை செஞ்சு தான் ஆகணும். அது ஒரு நிலைமை. அதனால தான் வந்து காடு வா வேலைக்கு வா வேலைக்கு வா வேலைக்கு வான்னு கூப்பிடுவோம். வீட்டில் உள்ளவங்க பா வேலைக்கு போப்பா, நீ போனாதாப்பா எனக்கு சாப்பாடு கிடைக்கும், அம்மா வேலைக்கு போம்மா நீ போனாதாம்மா இந்த வீட்டில் வந்து உழ வைக்க முடியும் அப்படி சொல்கிற மாரி தான் ஒரு நிலைமை. அதாவது காடு வாங்குது வீடு போப்புங்குது. அவனுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்தாகணும், இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் என் பிள்ளைங்க சாப்பிடும், இன்றைக்கி நான் ஒரு இன்றைக்கி நான் வேலைக்கு போனால் என் வீட்டில் வந்து விறகு வேகும் இப்படின்னு சொல்கிற மாரி தான் ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. இது வந்து தவறாக எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வயசான காட்டையை எப்போ போக சுடுகாடு போக சுடுகாடு போவான்னு சொல்கிற மாரி தான் ஒரு நிலைமை கொண்டு வந்துச்சு. இது வந்து நான்காவது பழமொழி. அஞ்சாவது பழமொழி கொஞ்சம் ஃபேமஸான பழமொழி, மாமியாருக்கும் மருமகளுக்கும் மத்தியில். அதாவது வர வர மாமியார் கழுதை ஆனால் இப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான பழமொழி பார்த்தா வர வர மாமியார் கைதை ஆனால். என்ன பொருள்னா, முதல்ல மருமக மாமியார் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பதுசாக, வா மகளே நீ எனக்கு மக மாதிரி, வா மகளே நீ எனக்கு தாய் மாதிரி அப்படி சொல்லிட்டு பழகின மாமியார் காலப்போக்கில் வந்து அடிமைத்தனம் படுத்துகிற மாரி தான் இருந்துச்சு இப்படி சொல்கிற மாரி தான் இந்த பழமொழியே வந்துச்சு. அந்த கைதைன்னு சொல்கிறது வந்து ஒரு ஊமத்தங்காய். ஊமத்தங்காய் வந்து முதல்ல வந்து மெல்லினமாக இருக்கும், ஆனால் போக போக அதுக்கு முள் வந்து ரொம்ப கரடு முரடாயிரும். ஸோ இதுமாரி தான் மக்கள் பாய்ச்ச பழமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வர வர மாமியார் கழுதையானா, அதை வந்து உதைக்கிறதே ஆதியில் வரும்போது ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து உதைக்கிறாங்க அப்படி சொல்கிறது. ஆனால் அது வந்து கழுதை இல்லை கைதை அப்படி சொல்கிற மாரி தான். ஸோ இதுதான் மொத்த அஞ்சு பழமொழி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் வேறு வேறு பழமொழி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வியூ பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம்னா, வேறு ஏதாச்சும் பேச போகிறோம்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியனோ உங்களோட ஆப்ஷனோ நீங்கள் வந்து சொல்லலாம் கமெண்டில். ஸோ சி யூ தென். சந்தனா துரோணாச்சாரியர், பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது.